எக்ஸ்மெயில் என்ற மின்னஞ்சல் சேவை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று எலான் மஸ்க் தெரிவித்திருக்கிறார். உலகின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் ட்விட்டரை தன் வசப்படுத்தியதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார். குறிப்பாக ஊழியர்களின் பணி நீக்கம், புளூடிக் விவகாரம், போலி கணக்குகளின் தடை போன்றவை பேசுபொருளாக மாறி சர்ச்சையையும் கிளப்பியிருந்தன. இதனைத் தொடர்ந்து ட்விட்டரின் பெயரை எக்ஸ் என மாற்றியிருந்தார். தற்போது எக்ஸ் மெயில் என்ற மின்னஞ்சல் சேவை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று எலான் மஸ்க் தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் கூகுள் நிறுவனம் அதன் ஜி மெயில் சேவையை நிறுத்தவுள்ளதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவின. இந்நிலையில் எக்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் நாதன் மெக்ராடி என்பவர் எக்ஸ் மெயிலை எப்போது அறிமுகம் செய்ய போகிறோம் என ட்வீட் செய்திருந்தார். அதற்கு எலான் மஸ்க் விரைவில் வரப்போகிறது, இட் இஸ் கமிங் என்று ட்வீட் மூலம் அவருக்கு பதிலளித்திருக்கிறார். நெட்டிசன்கள் பலரும் ஜி மெயிலுக்கு போட்டியாக எக்ஸ் மெயிலை எலான் மஸ்க் அறிமுகப்படுத்துகிறார் என்று கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர்.